யாரோ ஒருத்தர் அமலாவாங்கற பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கலாம். எது இந்த பழைய படங்கள்ல எல்லாம் வருவாங்களே, இவ்ளோ பேர் வெயிட் பண்றாங்களா? இப்ப இந்த வீடியோக்கு பயங்கரமான ஹேட்டர் இருக்கும் போலயே. கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எக்ஸ்பிரஷன் குயின், நேஷனல் ட்ரெஸ், அதுக்கப்புறம் என்னது ஆட்டிடியூட் குயின், தென் காடஸஸ் ஃப்ரம் காட்ஸ் ஓன் லேண்ட்ன்ட்டு ஊருக்குள்ளே சொல்லப்படுற ஒரு செலிபிரிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட ஃபேன்ஸ் வந்து சாதாரண ஃபேன்ஸ் கிடையாது, இவங்களோட வெறியர்கள்னு சொல்லலாம். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானான்னு இந்தியாவில மட்டும் இல்லாம அபுதாபி, ஷார்ஜா, கட்டார்னு உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க. அமலா சாஜி எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க பண்ண ஒரு சில சாதனைகளுக்காக கலாட்டா தமிழ்ங்கிற ஒரு சேனல்ல இருந்து கலாட்டா டிஜிட்டல் ஸ்டார்ஸ் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. அதுல வந்து இவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோல இருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ஒரு வீடியோ போட்டாலே வந்து வேற லெவல்ல வைரலா ட்ரெண்ட் ஆகக்கூடிய, அதாவது அவங்க நடிச்ச ஒரிஜினல் ஹீரோயினை இவங்களையும் கம்பேர் பண்ணி வந்து நிறைய கிளிப்ஸ் போடக்கூடிய வகையில அண்ணன் முகத்துல வந்து ஃபீல் தெரியுது. ஓகே, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. சமந்தா, ராஷ்மிகா மந்தனான்ட்டு ஆக்ட்ரஸ் கூட இவ்வளவு பெரிய ஒரு இன்ட்ரோ கொடுக்க மாட்டீங்களா நீங்க? எனக்கு புரியுது, அவங்க பிரதரா தான் குடுக்குற. என்னமா யாருப்பது மரியாதை என்னையா மிரட்டுறீங்க ஸ்டேஜ்ல இருக்கிறவரை? எனக்கு தெரியாது. அமலா, Hi. Congratulations first of Thank all for you. Your award. Recent times la nariya awards vaangitirukinga. Yes, idu enoda third award. இந்த வருஷத்துக்கு மட்டும் இது தேர்ட் அவார்டு. டெய்லி வீடியோஸா இல்ல ஒரே நாள்ல வீடியோஸ் எடுத்து டெய்லி அப்லோட் பண்றதா? ஹவ் யூ மேனேஜ் தட் பிஸி ஸ்கெட்யூல்? ஆக்சுவலி இந்த பிரைன் அப்படி இருக்குறது எல்லாமே அமிர்தா கையில தான். நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டதா என்ன பாராட்டாங்க? இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அக்கா. சோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்றது ஃபுல்லா அவங்க தான். அடே அம்மாவை அடிக்கடி அடையில ரீஸ் அம்மா தான் காஸ்டியூம்ஸ் எல்லாமே தெரியல. பட் 5000 லைக் வரல, இருந்து நான் இந்த வீடியோ பண்ணிட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா தெரியுதா? மறக்காம இந்த வீடியோக்காச்சும் 5000 லைக் போடுங்க. இடையில காசு கேட்க கூடாது, எல்லாம் ஜெயிச்சவனா அண்ணன் தருவேன். அப்படியா, தரேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் ஹீரோ அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு வந்து தளபதி, சூர்யா சார், தனுஷ் சார் எல்லாரும் பிடிக்கும். தல ஃபேன்ஸ் வாட்சிங் திஸ் வித் broken heart. எப்பயுமே முதல் சிரிப்பு இருக்கியா, ஆனா சந்தோஷம் இருக்கா? ஏமா அமலா, வாழ்க்கையில பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும். என்னதான் நமக்கு வந்து பாசிட்டிவா நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு சில பேர் இந்த கிரின்ஜ் நெகட்டிவா ஏதாவது கமெண்ட் பண்றாங்கல்ல, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இந்த இவ்வளவு பெரிய வீடியோ பண்ணிருக்கேன், ஒரு ஒரு தடவை கிரின்ஜ்னு சொல்லணும். நாங்களே சொல்றது கிடையாது, நீங்க தான் சொல்றீங்க. அவங்களுக்கு உங்களோட ரிப்ளை ஆக்சுவலி இது அம்மா சொல்ற என்னன்னா, மத்தவங்க வயிறு எரியுதா செய்யுதாங்க, நீ ஆடு அப்படிதான் சொல்றது. நானும் அமலா சாஜி சொல்றேன், இதே ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்றேன். அடுத்தவங்க வயிறு எரிய வைக்கணுங்கிற காண்டியாச்சு ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துக்கம் வந்தாலும் மனசை ஃப்ரீ பண்ணி சந்தோஷமா வாழுங்க. ஓகே, நம்ம அமலா சாஜி அவார்டு வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இந்த வீடியோ வந்து இதோட முடிய போறது கிடையாது. முக்கியமான ஒரு விஷயமே இந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் எல்லாமே சூப்பர் இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்டு
ட்ரோல் பண்ணுறது, க்ரிஞ்சுன்னு சொல்கிறது, எனக்காச்சும் அது அதை நினச்சி ஃபீல் பண்ணதுண்டா? நான் வந்து இல்லைங்க, நீங்கள் சொல்கிற முடியும், நான் சொல்லிக்கிறேன். இப்போ கூட இந்த இன்டர்வியூவர் தான் இவங்களுக்கு க்ரிஞ்சுன்னு சொல்கிறாரு. நம்ம சொன்னோமா ட்ரோல் பண்ணுறது, க்ரிஞ்சுன்னு சொல்கிறது, எனக்காச்சும் அது அதை நினச்சி ஃபீல் பண்ணதுண்டா? அதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் நான் அதை தொடவே மாட்டேன், இந்த ரீல்ஸ் பார்க்கவே வரமாட்டேன் அப்படிலாம் அந்த நாட்கள்லாம் இருந்திருக்கா? நேரில் அந்த மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்திருக்கா? இந்த இன்டர்வியூர் அமலா கிட்ட ஒரு கேள்வி கூட பாசிட்டிவ் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. ரோஸ் பண்ற நான் கூட அவங்களை எவ்வளவு பாசிட்டிவா போர்ட்ரே பண்றேன் பாருங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி நீங்க வந்து இந்த டிரஸ் அப்படி போட்டா நல்லா இல்ல, ஷூர் நான் அடுத்தபடி நல்லா போடுவேன். உங்க டான்ஸு, உங்க டேலண்ட்டை காமிச்சுதான் எக்ஸ்பிரஷன் குயின் மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான பட்டத்தை விட்டாருன்னா தப்பாயிரும்ல. கப்பல் நல்லா அழுத்தமா எக்ஸ்பிரஷன் குயின் அடிங்க, அழுத்தமா அடிங்க. நல்லா தெரியுது. அடுத்து ஒரு ஃபேனுங்க உங்களுக்காக வந்து ஒரு பல கண்டங்கள்லாம் தாண்டி சவுத் அமெரிக்காலேருந்து வராருங்க அந்த ஃபேனு. ஏப்பா அந்த சவுத் அமெரிக்கன் ஃபேன், வாங்கப்பா. இங்கிலீஷ் பாட்டு பாடுவீங்களா, தமிழ் பாட்டு பாடுவீங்களா? வாங்க 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 வாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு லுக்காக விட்றாரு. யாருமே சவுத் அமெரிக்கக்கார மாதிரி எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் இல்லையேங்கிற மாதிரி ஒரு லுக் விட்றாரு. கிட்டார் வாசிக்க தெரியாது, பட் உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஒரு இன்டர்வியூ டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாசிக்க தெரியாட்டி இப்படி தான் கிளம்பிட்டு வருவான். இன்னொன்று, உங்களை நான் காண்டாக்ட் பண்ணேன் இன்ஸ்டாகிராமில், உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், நீங்கள் ரிப்ளையே பண்ண மாட்டீங்க, மெசேஜை பார்க்கலையா? அது ஹர்ட் ஆகுன்ட்டு நான் பண்ணுறது அது போட்டது தான் இதெல்லாம். இந்த கை அறுத்துக்கிறானுங்க பாத்தீங்களா, இதை வந்து புனிதோண்டு வேற நினைச்சிட்டு இருக்கானுங்க. டேய் சைக்கோ பாத்திரா நீங்க. சவுத் அமெரிக்கால இருந்து வரேன். சரி ஓகே, எனக்கு புரியுது. சரி ஓகே வாங்க. ஏன் அப்படி வாங்க போலாம். சரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துட்டு. இல்ல இல்ல, நீ எதுக்கு வந்து இப்ப எதுக்கு தான் எனக்கு போக சொல்றீங்க? சரி, என்ன எதுக்கு கூப்பிட்ட? அடுத்து அடுத்து நம்ம இருக்கு இல்லையா? எதுக்கு நீ என்ன முடிச்சிட்டு நீங்க பேசுங்க. இல்ல உங்களுக்கு என்ன தெரியல, பிரச்சனை நியூஸ் ஆர் பண்ணலாம் பாக்குறியா? கிடையாது அவரோட எக்ஸுக்காக. பட் இப்படி எல்லாம் கையெடுத்து கூடாது ப்ரோ, தப்பு. உங்க எக்ஸுக்கு வேண்டி பண்ணிட்டு இதே சிம்பதியை காமிச்சு இன்னொரு ஃபிகரை கரெக்ட் பண்ணலான்னு பிளான் பண்றீங்க, அதுதானே? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் மில்க் பண்ணியிருக்கேன். பட் என்னை விட அதிகமாக கண்டென்ட் மில்க் பண்ணது கலாட்டா டிவி தான். உண்மையை தாங்க சொல்கிறேன், இந்த வீடியோ நான் ஏன் பண்ணேன்னு சொல்லி பாருங்க. நிறைய பேர் இந்த அமலா சாஜியோட இன்டர்வியூ வீடியோ எனக்கு அனுப்பிச்சுட்டு, ப்ரோ பாருங்க ப்ரோ எவ்வளோ ஆட்டிடியூடாக இந்த பொண்ணு இருக்குது, நீங்கள் இந்த பொண்ணு ரோஸ் பண்ணி விடுங்க ப்ரோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்ருந்தாங்க. நானும் சரி கண்டென்ட் இல்லையே, இதை ஒன்று பண்ணி விடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தா, இந்த வீடியோ மூலமா தாக்கப்பட்டது நம்ம கிடையாது, அந்த பொண்ணு அமலா சாஜி. இந்த இன்டர்வியூ மூலமா அமலா சாஜி மேல இருந்த அத்தனை வன்மத்தையும் அந்த இன்டர்வியூர் வந்து கக்கி இருக்காரு. ஒருபோதும் பீயிங் நிசார் சேனல் இந்த டார்கெட்டட் வன்மம் வந்து ஆதரிக்கப்படாது, நீங்களும் ஆதரிக்க கூடாது. வரட்டா? நிஜமா நான் செஞ்ச பாவோ, முழுசாயம் மேல விதச்ச பாசோ, நிழலும் இல்லாம காணும்.